இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. புரியாத விஷயங்கள் நிறைய நம்மளுடைய சமூகத்துல இருக்கு. அதை தோண்டி நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்படியான ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிலர்கிட்ட இருந்து நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நாமக்கல் மாவட்டம் போதை மலைக்குள்ளர்கள் வசிப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலையில அவர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருக்கிறதாகவும் மலைவாழ் மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. குள்ளர்களுடைய வசிப்பிடமாக சொல்லக்கூடிய வரிசையான வீடுகள் அறிவியலால கண்டுபிடிக்கப்பட்ட முடியாத அளவுக்கு அமானுஷ்யத்தோடு இருக்குது. குள்ளர்களை தேடி அலையக்கூடிய சாமியார்கள் ஒரு புறம், குள்ளர்கள் மறைத்து வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய தங்க புதையலை தேடி வைக்கக்கூடிய சிலரும் இருக்காங்க. ராசிபுரம் பக்கத்துல வடுகம் கிராமம், அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல போதை மலை அப்படின்னு ஒன்னு இருக்கு. அங்க மலைவாழ் மக்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. இங்க நிறைய வீடுகள் பூட்டினபடிதான் இருக்கு. இந்த வீடுகள்ல வசிச்ச நிறைய பேரு குழந்தைகளின் கல்வி, வியாபாரம் இந்த மாதிரியான பல காரணங்களுக்காக அங்கிருந்து வெளியூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது இடம் பெயர்ந்துட்டாங்க. வயது முதிர்வின் காரணமா போதை மலையில இருந்து பாமுபாளையத்துக்கு வந்து தங்கியிருந்த 90 வயது மலைவாழ் இனத்தை சேர்ந்த சடையன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போதை மலையில குள்ளர்கள் வசிச்சது உண்மைதான். என்னுடைய தாத்தா குள்ளர்களை பார்த்துருக்கிறாரு, அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்மள மாதிரி வளர்ந்த ஆளுங்களை பார்த்த உடனே கண்ணி மேய்க்கிற நேரத்துல மறைஞ்சு போயிருவாங்களாம். நிறைய சக்தி படைச்சவங்க, அதனால எப்பேற்பட்ட பாறையையும் அவங்களால பெயர்த்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாராம். பகல்ல அவங்கள எங்கேயுமே பார்க்க முடியாது, ராத்திரியில மட்டும்தான் வெளியில வருவாங்களாம். குள்ளர்கள் நிறைய தங்கத்தை ரகசியமா பதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த புதையலை தேடி எங்க தாத்தா கூட போதை மலை முழுக்க அலைஞ்சிருக்கிறாரு, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதை தேடிக்கிட்டே இப்போ நிறைய பேர் இந்த மலைக்கு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் அந்த புதையல் சிக்கல, நான் குள்ளர்களை இதுவரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாரு சடையன் அப்படிங்கிற முதியவர். போதை மலையில இருக்கக்கூடிய மேலூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பாறை ஒன்னு இருக்கு. இங்கதான் குள்ளர்கள் வசித்ததா சொல்லக்கூடிய பகுதியும் இருக்கு. குள்ளர்களின் வசிப்பிடமாக சொல்லக்கூடிய பாண்டியராஜன் வீடு மற்றும் அரண்மனை வீடுகள் சிதிலடைந்து செடிகள் மரங்கள் இது எல்லாமே புகுந்து ஒரு அமானுஷ்யமான தோற்றத்தை நமக்கு காட்சியளிக்குது. அரண்மனை வீடுகள் மட்டும் சுமார் 25க்கும் மேலே இருக்கு. அது எல்லாமே ரொம்ப சின்ன வடிவில் உறுதியான கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுமே 3 அடி உயரமும் 3 அடி அகலமும் 4 அடி நீளமும் கொண்டதாக இருக்கு. நுழைவாயிலை 1 அடி விட்டம் கொண்டதாக அமைச்சிருக்கிறாங்க. இதனை மூடுவதற்கு வீட்டின் மீது 20 டன் எடை கொண்ட பாறாங்கற்கள் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பகுதியில கோபுரம் அப்படின்னு கற்கள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அறிவியல் தொழில்நுட்பம் சாத்தியமாக நிறைய 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குள்ளர்கள் இவ்வளவு துல்லியமா எப்படி தங்களுடைய வாழ்விடத்தை அமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி அதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு. உண்மையிலேயே இங்கு காணப்படுபவை எல்லாமே குள்ளர்களின் இருப்பிடமா இல்ல வேறு ஏதாவது வரலாற்று பொக்கிசமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்கிட்ட நாம விசாரிச்சோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போதை மலையில குள்ளர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுவது முழுக்க முழுக்க யாரோ கிளப்பி விட்ட கட்டுக்கதை. இங்க புதையல் இருக்குது அப்படின்னு யாரோ சொல்லியதை கேட்டு நிறைய பேர் இங்க வந்துட்டு போறாங்க. மலையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வீடுகளை பார்க்கும்போது அது எல்லாமே 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நடுக்கற்கள் வகையை சேர்ந்தவையாக இருக்கு. புதிய கற்காலத்தை சேர்ந்த ஆயுதங்களை அங்க இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது எல்லாமே மூதாதையர் நினைவா கட்டப்பட்டவையா இருக்கும். அந்த காலத்துல எல்லாமே வயது முதிர்ந்ததுக்கு அப்புறமா உடல் தளர்ந்து உயிர் மட்டும் உடல்ல ஒட்டி இருக்கும். அப்படிப்பட்ட முதியோர்களை கொண்டு வந்து இங்க விட்டு மிகப்பெரிய கற்களை கொண்டு மூடியிருப்பாங்க. இது எல்லாமே கல்லறை இடமா இருந்திருக்கணும். இவ்வளவு துல்லியமா எப்படி கற்களை வெட்டினார்கள், துளைகளை அமைச்சார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் மட்டும் இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனா இதை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.